பனிவிழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில். அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நம்முடைய சனி பெயர்ச்சி, அதாவது வக்ர பெயர்ச்சியை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். சனி அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் பொதுவாகவே தீமை கொடுக்கக்கூடிய கிரகம்தான், அதில் நல்ல கிரகம்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இன்னொன்று, சனி நின்ற நட்சத்திரம் குருவாக இருக்கும் பொழுது, அதாவது நல்ல கிரகங்களுடைய சாரத்தில் சனி இருக்கும் பொழுது பொதுவாகவே நல்ல பலன்கள் பண்ணுவார். ஆனால் சனி ஒரு இடத்துக்கு வராரு, 7.5 சனின்னு சொன்னோன்னே பொதுவாகவே கை காலெலாம் உதறும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஒரே பிரச்சனை ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கக்கூடிய பயம் தயக்கம் உண்டாகும். நிறைய பேருக்கு புரியாத ஒன்று என்னென்னா, இப்போ நமக்குடைய வரக்கூடிய ஜூன் மாதம் 30ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை இந்த சனி வக்ரகதையில் கும்பராசியிலேயே தான் இருக்கப்படுறது, வேற எங்கேயும் போகிறதெல்லாம் இல்லை. கும்பராசியிலேயே பூரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து சதய நட்சத்திரத்துக்கு வந்து, மறுபடியும் சதய நட்சத்திரத்துலேருந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு போவோம், அவ்வளோதான். ரிவர்ஸ் கியர் போட்டால் எப்படி இருக்கும், வண்டி பின்னாடி போயிட்டு முன்னாடி வர மாதிரி, அவ்வளோதான் அந்த வக்ரகதி அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 4 மாதத்துக்கு இதோட எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லலாம். எப்படிப்பட்ட எஃபெக்ட் இருக்கும்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி, நார்மலாக சனியுடைய தன்மை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோவஸ்ட் பிளானெட்டு, நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். யாரெல்லாம் சனி தேசம் நடக்குதோ, சனி புத்தி நடக்குதோ, சனி அந்தரங்கள் நடக்குதோ அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க எந்த அளவுக்கு வாழ்க்கை ஸ்லோவாக போயின்னு இருக்கு, ஸ்லோ மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் பாசஞ்சர் ட்ரெயின் மாதிரி தான் வாழ்க்கையே ஓடின்னு இருக்கும். ஆனால் சில பேருக்கு பார்த்தோம்னா, அந்த ராகுவுடைய சாரத்தில் இருக்கும் பொழுதோ, கேத்துவுடைய சாரத்தில் இருக்கும் பொழுதோ, 5, 9, 11 கூடிய பாவங்களோ செயல்படும் பொழுது அவங்க லைஃப் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும். அது இன்னொன்று, அவங்க சனி உட்காந்துருக்கக்கூடிய இடத்த பொறுத்துமே இது சில விஷயங்கள் மாறும்னு சொல்லலாம். இந்த சனி வக்ரகதியில் போகிறது அப்படின்னு சொன்னாவே, இதில் நிறைய பேருக்கு பயம் கலந்த ஒரு கலக்கம் இருந்துடும், த்ரில் எஃபெக்ட் மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இன் ரியாலிட்டி, உங்கள் ஜாதகத்தை ஓபன் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜாதக கட்டாக இருக்கும், 12 பாக்ஸ் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக இந்த சனி வக்ரகதியில் போகும்பொழுது இப்போ சனி இருக்கக்கூடிய இடம் வந்து கும்பம். அப்போ மீனத்தில், மகரத்தில், துலாத்தில், மிதுனத்தில் நல்ல கிரகங்கள், சுப கிரகங்கள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை அடுத்த 4.5 மாதத்துக்கு வேறு லெவலில் இருக்குங்கிறதுல டவுட் கிடையாது. அப்போது ஒரு தீமையான கிரகம் இருக்கும் பொழுது எந்த விதமான பரிகாரங்கள் பண்ணணும்னு சொல்லி இந்த ஒரு வீடியோலேயே நம்ம அதையும் சொல்லிடுறோம், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக சனி அப்படிங்கக்கூடிய கிரகத்துக்கு யாரெல்லாம் பகை, எந்தெந்த கிரகங்கள் பகையாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, 100% சூரியன், சந்திரன், செவ்வாய், கேது, இந்த 4 பிளானெட்டுமே பொதுவாகவே கொஞ்சம் பகையான கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பாவிக்கக்கூடிய நிலைமைகள். அப்போ சூரியன் கனெக்ட் ஆச்சுன்னா அது ஒரு பகையாக மாறும், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் இப்போ ஜனன கோச்சாரத்துலேருந்து 4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா, சூரியன் ஒரு 20 நாள் மட்டும்தான், ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் தான் சூரியன் வந்து உங்களுக்கு மிதுனத்தில் உட்காந்துருக்கார். சூரியன், சுக்கரன், புதன் அப்படிங்கக்கூடிய காம்பினேஷன், அதில் சூரியன் வந்து அதில் உட்காந்துருப்பார். அப்போ சூரியன் வந்து சனியுடைய வக்ரப்பிடியில் இருப்பார் அப்படிங்கிறது ஒரு நிலைமை, விச் இஸ் நாட் ரியலி பேட், ஆனாலும் கொஞ்சம் சில எஃபெக்ட்லாம் சரியில்லைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எந்த பாதிப்புகளும் கிடையாது. அடுத்தது சுக்கரனும் புதனும் சேர்ந்து கடகத்துக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் புதன் அடுத்த மாதம் வந்து செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்துடுவார். ஸோ கிட்டத்தட்ட இந்த 4 கிரகத்துடைய பெயர்ச்சிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடுது. ஸோ ரொம்ப பேட் எஃபெக்ட்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், சிம்பிள் லாஜிக். ஒரு கெட்ட மனுஷன் இருக்கான், அதாவது வில்லன் இருக்கான். அப்போ வில்லன்னால் அவருடைய எந்த வேலையும் பண்ண முடியல, அவருடைய அஸ்திரங்கள் வந்து தோற்றெடுத்து ரொம்ப மோசமான நிலைமையில் வில்லன் இருக்காருன்னா உங்களுக்கு என்ன நடக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி தான் சனி பேசிக்கலாக கெட்டெடுத்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணத்தை கொடுக்கும். அதாவது கெட்ட கிரகம் கெட்டு போச்சுன்னா பணத்தை கொடுக்கும், நல்ல கிரகம் கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களில் வாழ்க்கையை தொலைக்கும். ஸோ பேசிக்கலி லாஜிக் இவ்வளோதான், அதனால் பெரிய பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான, நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு மட்டும் சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணும்பொழுது பெரிய பாதிப்புகள் கொடுக்காமல் இருக்கும். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தர் அவர்களுக்கு லக்னத்தில் கேத்து சந்திரனை கடந்து அதுக்கப்புறம் சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு போகிற வரைக்குமே, இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா காதுகளில் பிரச்சனை, எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன், வாழ்க்கையை வாழலாமா வேண்டாமா, தற்கொலை எண்ணங்கள், இதெல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் ரியாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல சனி வக்ரம் இருக்கிறது. நிறைய பேருக்கு செல்ல பிராணிகள் மேலே அளவு கிடந்த பாசம் வந்துடும், அதனால் வீட்டை விட்டுட்டு அதை பார்க்குற மாதிரி ஏற்பட்டுரும். வேலையாட்கள் மூலியமா நிறைய பிரச்சனைகள், தயவுசெய்து அடுத்த 4 மாதத்துக்கு ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது. வீட்டில் யாரெல்லாம் மெய்ட் சர்வெண்ட் வச்சுருக்கீங்களோ, வேலையாட்கள் வச்சுருக்கீங்களோ, அவர்கள் மூலியமாக திருட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். நிறைய பேர் வந்து இருக்கிற இடத்த வீட்டை விற்று பெரிய வீடாக வாங்குவீங்க. நிறைய பேர் வீடு சுத்தமாக அந்த இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பண்ண போகிறீங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும்.
நிறைய பேருடைய வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகள் பாதிப்புலேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்த 4.5 மாதத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. பசங்க மூலயமா பண வரவு பையனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம், இது எல்லாமே நடக்கும். உங்கள் வீட்டில் அத்தை அல்லது மாமா ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பாதிப்பு வெரிசல் ஏற்பட்டு தூரமாக இருந்தாங்களா அவங்களாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ பேசிக்கலாக பார்த்தா உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அது 6ஆம் இடம்னா சத்ரு விஜயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். என்ன மீனிங் என்னென்னா, எனிமியை ஜெயிப்பீங்க. கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு உடம்பு பாதிப்பு வாடகையினால் பாதிப்பு இது எல்லாத்துலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. அதுலேயும் இந்த சனி வக்கரம் பெறும்பொழுது பழைய வீட்டுக்கு போவீங்க, ஆல்ரெடி குடியிருந்திருப்பீங்க, அந்த வீடு வேண்டான்னு வெளியே வந்திருப்பீங்க, மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும். நிறையா பேருடைய வாழ்க்கையில் இப்போ தான் புது ஆட்களுடைய ஒரு கனெக்டிவிட்டி, புது மெயிட் சர்வெண்ட்டு, புது வேலையாட்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நன்மைகளை கொடுக்கும். பேங்க் மூலியமாக எதெல்லாம் ஜப்தாக இருக்கோ, அதாவது நிறையா பேர் இண்டஸ்ட்ரீஸ் வச்சு பயங்கரமாக நடத்திட்டு இருப்பீங்க, இன்ஃபேக்ட் காலேஜ்லாம் நிறைய பேர் நடத்திட்டு இருப்பீங்க, அவங்க அத்தனை பேருக்கும் அதுலேருந்து வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு மருந்து மாத்திரை போயின்னு இருக்கும், அந்த ஒவ்வாமை நிறைய பேருக்கு கிரியேட் ஆகிருக்கும். வயிறு பிரச்சனைகள் வயிறு உபாதைகள்லாம் நிறைய பேர் பார்த்துட்டுருப்பீங்க. அது இல்லாமல் ஓரளவுக்கு தீர்ந்து நீங்கள் அதுலேருந்து விடுபடக்கூடிய அற்புதமான டைமிங்கில் இப்போ இருக்குதுன்னு சொல்லலாம். நிறையா பேருடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமாக படிப்பு சம்மந்தப்பட்டது, மெயினாக நீட் தேர்வுகள், அதில் பாஸ் ஆகி உங்களுக்கு தேவையான கோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் அபாரமான வெற்றி உண்டு. நிறைய பேர் வங்கிகளில் இனிமேல் வேலை கிடைக்கும், இனிமேல் ஃபுட்டு சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் வேலை கிடைக்கும், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வேலை கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பேர் கலைஞர்களுக்கு சரியான ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதுவும் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா, படிப்பு இல்லாத கஷ்டப்படக்கூடிய தினக்கூலிகளுக்கு விவசாயிகளுக்கு இவங்க அத்தனை பேருக்கு இப்போ அடுத்த 4.5 மாதத்தில் எதிர்பாராத பெனிஃபிட், எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம், நம்பிக்கை தக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைமிங் உங்களுக்கு ஓடின்னு சொல்லலாம். 4-6ங்கிறது பேசிக்கலாக பரிணாம வளர்ச்சி அடையக்கூடிய பாவகம். அதனால் தாயுடைய உடல்நிலைகள், தாயுடைய அந்த கழுத்து பகுதி கைகளில் சின்ன சின்ன வலி வேதனைகள் வந்து நிவர்த்தியாகும். பொதுவாக பார்க்கும்பொழுது கன்னிராசி நண்பர்களுக்கு கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த கன்னிராசியில் கேத்து கிராஸ் ஆகும்பொழுது இந்த குருவுடைய பார்வை இருக்கிறது. அந்த குரு பார்வையினால் பல பேருக்கு வந்து ஆன்மீகத்தில் சிறந்த நாட்டம், பூஜை புனஸ்காரம், ஆன்மீகம், எழுத்து, ஓவியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஈடுபாடு கொடுத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நற்செய்தி ஒன்று வரப்போகிறது, உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது, நிறைய பேர் வீடு கட்ட போகிறீங்க, நிறைய பேர் வாகன யோகம் ஏற்பட போகிறது, பெரிய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய பிராப்தம். இன்ஃபேக்ட் யாராக இருந்தாலும் சரி, நான் விட்டு கொடுக்கவே முடியாது, யாராக இருந்தாலும் நான் போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் தான் உண்டாகும் அப்படிங்கக்கூடிய நிலைமைகள் ஏற்பட போகிறது. ஸோ பேசிக்கலாக பார்க்கும்பொழுது கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பெறக்கூடிய நபர்களுக்கு ஆல்மோஸ்ட் 95% இந்த சனி வக்கர கதியில் இருக்கக்கூடிய பயிற்சிங்கிறது ரொம்ப சாதகமான பயிற்சியாக இருக்கப்படுது. அதிலும் பெண்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்கிறது தான் உண்மை. பனி விழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வர மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில்.